திரு ஸ்ரீராம், அவர் பட்டியல் போட்டு இதில் சோஷியல் டெவலப்மெண்ட்னு கூட என்ன இருக்குங்கிற கேள்வி முன்வைக்கிறாரு. எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் நான் விட்டுட்டு அடுத்த ரவுண்டில் வரேன். எஸ், பேசலாம். அதோட கடந்து முதலமைச்சர் சொல்கிறார், இப்படி அரசியல் விருப்பு வெறுப்புகளோட பேசினா கடைசியாக தனிமைப்பட்டு போயிட வேண்டியிருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? மோதல் போக்குங்கிறவங்க தான் தனிமைப்படுத்தப்படுவார்கள் அப்படின்றது என்னுடைய பார்வை. இந்த 10 வருஷமா என்ன பண்ணிருக்காங்கன்னு எவ்வளவு விவாதத்துல சொல்லியிருக்கோம். பாஜக என்ன பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்கு. இது வந்து பட்ஜெட்டுக்கு வரப்போற ஆண்டுக்கு என்ன செய்வது? அதேதான் யூபிஏ அதுக்கு என்ன பண்ண, அதுக்கு பெஸ்ட் ஐடியா. எனக்கு திருப்பி உங்களுடைய விவாதத்துல இருந்து பீட்டர் அண்ணனையும் சரி, பரந்தாமன் சரியும் சரி, நீங்க 10 வருஷம் யூபிஏ டேட்டால என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு நீங்க கொடுங்கன்னு இந்த வாட்டியும் கேட்கறோம். கொடுக்கல, ஆனா நான் கொடுக்குறேன். அவங்க 10 வருஷமா தமிழ்நாட்டுக்கு, அதுவும் ரெண்டு பேரும், அதுவும் தமிழ்நாட்டுல 10 அமைச்சர்கள் இருந்த இந்த அரசாங்கம், 10 வருஷமா காங்கிரஸ் ஆண்ட இவர்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த அமௌண்ட் வந்து 8,054 கோடி ரூபாய் தான். அதுவும் சிறப்பு தமிழ்நாடு ஸ்பெஷல் பேக்கேஜ் இந்த பட்ஜெட்ல சொல்றாங்க பாத்தீங்களா. அதுல இவர்கள் கொடுத்தது வெறும் 8,000 கோடி. ஓகே, பாரதிய ஜனதா இந்த 10 வருஷத்துல கொடுத்தது 1,05,000 கோடி. இத வந்து பார்லிமெண்ட்லயும் மேடம் நிர்மலா சீதாராமன், 1 லட்சம் எப்போ வந்திருக்கு அதிகமான தொகை? 2021-22 1,03,000 கோடி. இதன் மூலமா என்னென்ன நிதி, அது எதுக்காக வந்திருக்கு? எல்லா வேரியஸ் இதுக்கும் வந்திருக்கு. அது என்ன டினாமினேஷன் சொன்னா புரிஞ்சுக்க விரும்பு. அதாவது இந்தந்த திட்டங்களுக்காக இந்த 1,00,000 கோடி வந்துச்சு அப்படின்னு ஏதாவது இருக்கா? அந்த அலோகேஷன் எது எதுக்குன்னு எனக்கு நிச்சயமாக தெரியல. ஆனா இந்த டேட்டா வந்து எனக்கு தெரியும். ஆனா அதோட அலோகேஷன் எனக்கு நம்பர் வந்து தெரியாது. பிஜேபியில இருந்து சொல்றேன். ஆனா எனக்கு என்னன்னா அதுல எது எதுல வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க சொல்றேன். இது வந்திருக்குங்களா? ஓகே, இதே மாதிரி 11 மெடிக்கல் காலேஜ் கொடுத்த போது வேற எந்த மாநிலமும் அப்செக்ட் பண்ணலங்க. எய்ம்ஸ் கொடுத்த போது வேற எந்த மாநிலமும் அப்செக்ட் பண்ணலங்க. ரயில்வேஸ்க்கு எத்தனையோ திட்டங்களை சொல்றீங்க. மதுரை எய்ம்ஸ் தான், அது இன்னும் வரல. வரது அது காலேஜ் நடக்குதுங்க. பில்டிங் வரது ஓவர் நைட்ல வந்து உட்காராதுங்க. சோ பில்டிங் டைம் ஆகும். ஓவர் நைட் கேக்கலையே? காலேஜ் நடக்குது 9 ஆண்டுகள்ல ஓவர் நைட். ஆமாங்க, ஒவ்வொரு நாளும் எங்க நம்ம அவினாசி அத்துக்கனவு திட்டம் 20 வருஷமா ஒரே கட்சி எத்தனையோ எலெக்ஷன்ல சொல்லி இன்னும் வரலங்க. அது மாதிரிதான் அப்படி அப்படி இங்க இல்ல. பாருங்க, அது மாதிரிதான் அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி இல்லன்னு சொல்ல வரேன். இந்த எய்ம்ஸுக்கான டைம் வரும்னு சொல்ல வரேன். சோ அது ஒரு பாயிண்ட்டுங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு கோயம்புத்தூர் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கொடுத்த போது எந்த இதுவும் கேட்கல. இந்த ஏபி ரியார்கனைசேஷன் கேக்குறாங்கன்னா, ஏபி ரியார்கனைசேஷன் அது மட்டும் இல்ல, அண்ணனோட கட்சி வந்தது, அதுவும் மக்கள் வெறுப்பை சம்பாதித்து அந்த மாநிலத்தை உடைத்து. பீட்டர் அவர்கள் ஜனநாயகம் பேசும் பீட்டர் என்ன அவரு, கொஞ்சம் இருங்க நான் கம்ப்ளீட் பண்ணி சொல்லுங்க சொல்லுங்க. ஜனநாயகத்தை பேசும் பீட்டர் என்ன, அந்த மாநில மக்களின் வெறுப்பை சம்பாதித்து அந்த ரெண்டு மாநிலத்தை ரெண்டாக உடைத்து ஏபிக்கு ஒரு புது கேபிட்டல் கட்ட வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தி அண்ணனுடைய கட்சி இன்னைக்கு அந்த பணத்தை ஆந்திராவுக்கு கொடுத்தாருன்னு கன்வீனர் மற்ற மாநிலங்களை தேர்தலுக்கு முன்னாடி வந்து இன்டரிம் பட்ஜெட்டில் பல முறை தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் நலன் பற்றியெல்லாம் பேசப்பட்டுச்சு, மொழியின் தொன்மை பற்றி பேசப்பட்டுச்சு. அதை தாண்டி கோயம்புத்தூர் ஒரு தொகுதிக்கே இவ்வளவு தொகுதி இவ்வளவு நிதி வரும், இவ்வளவு திட்டங்கள் வரும் அப்படின்லாம் நம்பிக்கை இருந்த போது எதுவுமே வரல அப்படின்னு ஒரு எப்படி எதிர்பார்ப்பு போயிட்டு போகுது. இல்லையே, முத்ரா ஸ்கீம் வந்து 10 லட்சத்துல இருந்து 20 லட்சம் தமிழ்நாட்டுக்கான தமிழ்நாட்டு, அதுதான் சொல்றேங்க. அது இந்தியாவில் இருக்கிற பயனாளிகள் எண்ணிக்கை சொல்லாரும். பயனாளிகளுக்கு 60 லட்சம் பேர் தமிழ்நாடு பயனாளிகள் இருக்காங்க. ஆமா, அதே மாதிரிதான் எலிஜிபிள் பயனாளிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. எலிஜிபிள் பயனாளிகள் அதே மாதிரி உங்களுடைய அதோட அர்த்தம் என்ன? எலிஜிபிள் பயனாளிகள் அதான் சார், பயனாளிகள் எல்லாருக்கும் கொடுக்க தமிழ்நாடு புறக்கணிக்குதுன்னு சொல்றீங்களே சார். அவர்கள் பயனாளிகள் அந்த டேட்டா உடனே நாடு முழுக்க இருக்கக்கூடிய திட்டத்தினுடைய பங்களிப்பு. இல்ல இல்ல, இது வந்து தமிழ்நாடு நீங்க புறக்கணிக்குதுன்னு சொல்றீங்க. இந்த முத்ரா திட்டத்தினால தமிழ்நாட்டில் மேக்சிமம் மக்கள் பயனால போறாங்க, விவசாயிகள் பயணிக்க போறாங்க, உஜ்வாலா ஸ்கீம்ல தமிழக மக்கள் பயணிக்க போறாங்க, அதே மாதிரி இன்சூரன்ஸ் காப்பீடு தமிழக மக்கள். நீங்க சொன்ன பட்டியல் எல்லாமே தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்களா இல்லனா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய திட்டங்கள்? இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய திட்டங்கள். அதுதான் அவங்க குறிப்பிடுறாங்க. தமிழ்நாட்டின் தேவைகள்னு ஒரு சில விஷயங்களை கொடுத்தோம், கொடுத்துருக்கீங்க, அதை எதுவுமே கன்சிடர் பண்ணல.
அப்ப நீங்க எங்களை புறக்கணிக்கிறீங்க, வஞ்சிக்கிறீங்க, தோற்கடித்ததுனால இப்படி ஒரு முடிவா? 8,000 கோடி 10 வருஷம் அந்த மேடம் ஜெயலலிதா கேட்டது எவ்வளவோ திட்டத்தை இருக்கு, நீங்கள் என்ன செய்தீர்கள்? அதுவும் தமிழக மக்கள் தானே, அன்றும் தமிழக மக்கள் தானே. நீங்க அன்னைக்கு ஏதாவது ஜஸ்டிபிகேஷன் நீங்க கொடுத்திருக்கீங்களான்றத நீங்க சொல்லிட்டு இங்க நீங்க பேசினீங்கன்னா நீங்க நியாயமா பேசலாம். எங்க தமிழ்நாடு வரும்போது எதிர்பார்ப்ப ரொம்ப அதிகமா வச்சிட்டீங்க. தேர்தல் காலங்களில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள்ல சரி நமக்கு வந்து பெருசா வந்துடும் அரசாங்கம் கொடுத்தது 6 லட்சத்து பார்லிமெண்ட்ல மேடம் சொல்ற போது எந்திரிச்சு போனாங்க கேட்க முடியாம, அதையும் நாங்க ரெக்கார்ட் பண்றேன். அதிகம் கொடுத்தது அதிகம் யூபி அரசாங்கத்தை விட கொடுத்துருக்காங்க, ஆனால் அப்புறம் திட்டங்கள் மூலமாக இவ்வளோ தமிழ்நாட்டுக்கு வருது, எதுவுமே வரல, வஞ்சிக்கப்படுது, புறக்கணிக்கப்படுதுன்னு சொல்கிறதெல்லாம் அரசியலை தவிர வேற என்னன்றாரு? இல்லை, எந்தெந்த வகைகளில் அந்த தொகை வந்தது அப்படின்னு ஸ்ரீராம் சொல்லாத வரைக்கும் அது புதிதாக கொண்டு வரப்பட்ட ஜிஎஸ்டியில் வந்த பணமாக இருக்கலாம், ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் 5 வருஷம் கொடுத்த போது வந்த பணமாக இருக்கலாம், அது எல்லாம் யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது நடைமுறையிலேயே இல்லாதது, அதனால் அப்படி வந்த பணத்தை எல்லாம் சேர்த்து சொல்கிறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இல்லைங்க, தெரியல. அந்த மாதிரி ஒரு வகைகளை தெளிவாக சொல்லாத வரைக்கும் அது எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது போக ஜார்க்கண்ட் எப்போ பிரிஞ்சுது, பிஜேபியுடைய நிலைப்பாடு என்ன? சத்தீஸ்கர் எப்போ பிரிஞ்சுது, பிஜேபியோட நிலைப்பாடு என்ன? தெலுங்கானாவில் பிஜேபியினுடைய நிலைப்பாடு என்ன? மாநிலங்களுக்கு இடையில் ஒன்றிய அரசு பேதம் பார்க்கக்கூடாது, பாகுபாடு காட்டக்கூடாது, சமத்துவமாக எல்லா மாநிலங்களையும் நடத்தணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை எதிர்கட்சிகள் முன்வைத்தது என்றால் அதை பிரிவினைன்னு சொல்வது என்ன அணுகுமுறை? அது ஏதாவது ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? அப்படி இப்படி மோதல் போக்கு யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் தான் தனிமைப்படுத்தப்படுவார்கள். ஸ்ரீராம் சொன்னாரு, மோதல் போக்கு மாநிலங்களுக்கு இடையே சமத்துவம் இல்லாத ஒரு போக்கை வெளிப்படுத்தும் ஒரு பட்ஜெட்டை கொண்டு வந்ததன் மூலமாக மோதல் போக்கை கடைபிடிக்கிறது ஒன்றிய அரசு தான். மாநிலங்களுக்கு இடையில சமத்துவம் வேணும் அப்படின்னு கோரிக்கையை தான் எதிர்கட்சிகள் முன்வைக்குது, திராவிட முன்னேற்ற கழகம் முன்வைக்குது, தமிழ்நாடு முதலமைச்சர் முன்வைக்கிறார். இல்லை, அதில் என்ன சொல்றாங்கன்னா சார், நீங்கள் வந்து தமிழ்நாடுன்னு குறிப்பிடப்படலைன்னா 6 ஆண்டுகள் அப்படி குறிப்பிடப்படலை அப்படிலாம் ஒரு ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக என்னைக்கு திட்டங்கள் கொடுக்குறாங்க, அதுதான் ப்ரையாரிட்டியாக இருந்துச்சா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இல்லை, இவ்வளவு பெண்டிங் டிமாண்ட்ஸ் இருக்கிற சூழலில் தான் அந்த பேச்சே வருது. இந்த பெண்டிங் டிமாண்ட்ஸ் இல்லைன்னா அவ்வப்போது இதற்கான நியாயமான நேர்மையான பதில்களும் அல்லது நோவா கூட இருக்கலாம், நோவும் வந்து கன்வின்சிங்கா ஏற்கனவே வந்திருந்ததுன்னா இப்போ இந்த மாதிரி தமிழ்நாடு பெயரே இல்லையேங்கிற கேள்வி வந்து வரவே வராது. ஆனா எல்லாவற்றுக்கும் எந்த பதிலும் சொல்லாம நீங்க எல்லாத்தையும் பெண்டிங்ல வச்சிருந்துட்டு எதுக்குமே ஃபண்ட் அலோகேட் பண்ணாம 37,000 கோடி வெள்ள நிவாரண நிதிக்காக கேட்ட போதும் கூட அதுல எதுவுமே கொடுக்காம அந்த 300 கோடிக்கு கீழே உண்டானது யூஷுவல் பேமெண்ட்டுங்கிறத ஏற்கனவே எல்லாரும் பேசிட்டாங்க. அப்படி ஒரு என்ன இவங்க வைக்கிறாங்கன்னா, இப்ப 2 மாநிலங்களுக்கு சிறப்பு நிதி கொடுக்கப்பட்டிருக்கு, கூட்டணி நிர்பந்தம் இருக்கலாம், கோரிக்கை நீண்ட, ஆனால் அந்த கோரிக்கை 10 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கோரிக்கை, அதுல ஒரு அதுக்கான நியாயம் இருக்கு அப்படின்னு தாண்டி நீங்க இந்த நிதிநிலை அறிக்கையை ஒட்டுமொத்தமா 2 மாநிலங்களுக்கான நிதிநிலை அறிக்கை அப்படின்னு சுருக்கி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. 2014 இருந்து 2024 வரைக்கும் யூபிஏ கவர்மெண்ட் இருந்துட்டு இப்போ வந்து இதே 2 மாநிலங்களுக்கும் என்டிஏ கவர்மெண்ட் வந்து பணத்தை கொடுத்தார்கள் என்றால் அப்போது இந்த 10 ஆண்டுகளில் கொடுக்காததை இப்போ கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதனால புரிந்து கொள்ள முடியும். பீகாரை பொறுத்த வரைக்கும் இதே முதலமைச்சர் தான், இதே பிரதமர் தான் கடந்த 10 ஆண்டுகள்லையும், ஏன் அப்போ கொடுக்கலையா?